அசாமி புயலால் ஆந்திரா மேற்கு வங்க மாநிலங்களில் கனமழை கொட்டி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான அசானி புயல் ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினம் அருகே நேற்று கரையை கடந்தது. இதன் காரணமாக ஆந்திர மாநிலத்தில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. நெல்லூர், காக்கிநாடா, ஸ்ரீகாக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கூட்டியது. எலாரு பகுதியில் பெய்த கனமழையால் 1000 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் தரையோடு தரையாக சாய்ந்தன. விற்பனைக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகளும் மழையில் நனைந்தன. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. கரூரில் இடியுடன் 1 மணி நேரம் பெய்த மழையால் அப்பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே வீசிய சூறை காற்றால் கேசவனேரி, ஆனைக்குளம், புதூர் உள்ளிட்ட இடங்களில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனிடையே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்த அசானி புயலால் தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை லேசான மழையும் நாளை மறுநாள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல், தமிழக கடலோரப் பகுதிகள், ஆந்திர கடற்கரை பகுதி மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதிகளுக்கு நாளை வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக்கொண்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.